Hi, welcome to Ritika's Just My Way. Iniki or important ana video. Hair care pathi. Hair care pathi na nariya masks kuduthirken. Nariya eppadi ella oil pannonu kuduthirken. Aanalum enoda hair valara maatengudhu. Appadina nariya ver complaint pannuvenga. Probably we are doing something wrong somewhere. Edho or chinna edathila thappu nadakkudho. Enna solrena sometimes we are washing our hair wrong way. நம்ம தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா, அங்கே எங்கேயோ மேஜராக ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம இவ்வளோ நல்லா நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணி ஆயில் பண்ணி என்ன பண்ணினாலும் அதோட ரிசல்ட் தெரியாது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன தப்பு வி ஆர் டூயிங் வென் வி ஆர் வாஷிங் ஆர் ஹேர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செக்மெண்ட். ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் கிளம்புறோன்னா நம்ம ஹேர் அன்னைக்கு அழகாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு காஜல் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு சன்ஸ்கிரீனை போட்டு வெளில போக முடியும். ஆனால் எவ்வளோ அழகாக முகத்தை நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டாலும் மேக்கப் பண்ணாலும் பேட் ஹேர் டே அப்படின்னு சொல்லுவோம். ஹேர் கொஞ்சம் ஆயிலியாக நல்லா செட் ஆகலைன்னா நம்ம எவ்வளோ தான் ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் ரொம்ப முக்கியம். நம்ம மிஸ்டேக்ஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பற்றி பேசலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்கேல்பில் நல்லா எண்ணெயை போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா நம்ம முடி வளரும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம பாட்டி வைத்தியம் அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய்களும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் தேர்ஸ் ஒன் ஸ்மால் திங் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர், இந்த எண்ணெயை போட்டுட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம பாட்டுக்கு எண்ணெயை நைட்டில் போடுறோம், அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஒரு யூனோ அதை ஒரு டாப் மாதிரி போட்டுட்டு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு வி ஜஸ்ட் கோ, ஸ்கூட்டர் கிளம்புவோம், ஹெல்மெட் போட்டுப்போம், வெளியில் போவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஹேர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வெளியில் போகிற அவ்வளோ பொல்யூஷனும் டஸ்ட்டும் நம்மளோட ஸ்கேல்பில் ஒரு அடை மாதிரி ஒரு டர்ட் மாதிரி ஒரு போய் பதிஞ்சிடும். தட் இஸ் வெரி வெரி பேட் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் இட்ஸ் வெரி அன்ஹெல்தி. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஆயில் பண்ணுறோமோ மேக்ஸிமம் 1 hour தான் நம்ம ஹேரில் இருக்கணும். அதுக்கப்புறமா வி ஆர் சப்போஸ் டு வாஷ் ஆர் ஹேர். நம்ம அதை வச்சுட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் கோ வித் ஆயில்டு ஹேர் அவுட் சைட் தி ஹவுஸ். வி ஷுட் கீப் ஆயில் ஒன்லி ஃபார் 1 hour அண்ட் வி ஷுட் வாஷ் ஆர் ஹேர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தட் வி ஆர் டூயிங். நம்ம நிறைய ஹேர் மாஸ்க்ஸ் தந்திருக்கோம் இல்லையா, ஆனால் இதெல்லாம் தினமும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ ஷுட் ஒன்லி யூஸ் மாஸ்க் ஒன்ஸ் இன் 2 days, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ட்வைஸ் இன் அ வீக். தினமும் நம்ம வந்து ஹேர் மாஸ்க் போட்டோன்னா நம்ம ஹேர் க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆயில் இருக்கும்போது மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க, மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் ஏற்கனவே ஒவ்வொரு மாஸ்க் நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன், யூ ஷுட் நாட் யூஸ் போட் டுகெதர். ஏன்னா நீங்கள் ஆயில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாஸ்க்கை போட்டிங்கன்னா நோ யூஸ், உங்களோட மாஸ்க் உள்ளே இறங்க போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் திங் யூ ஷுட் டூ. You should not put hair masks every day and do not put your hair mask when you are oiling your hair. This is the second mistake that we do. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம் நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன திங் சொல்கிறேன், தினமும் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஹேர் எவ்ரிடே. ஸோ வாரத்தில் ஒரு 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்க. சரி, இஃப் யூ ஆஸ்கிங் மீ, சரி நான் ஜிம் போகிறேன், என்னோடய ஹேர் ஸ்வெட்டி ஆகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் யூஸ் அ ப்ளோ ட்ரை அண்ட் யூனோ யூ ஜஸ்ட் ட்ரை யுவர் ஹேர். டு நாட் வாஷ் யுவர் ஹேர் எவ்ரிடே பிகாஸ் நம்ம ரூட்ஸை கொஞ்சம் அது வீக்கன் ஆகும். தட்ஸ் அ தேர்ட் மிஸ்டேக் வி டூ. நம்ம எல்லோரும் ஷாம்பூ எடுத்து நம்ம ஹேர்ல யூஸ் பண்ணுறோம், பட் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம அந்த ஷாம்பூ கையில் எடுக்கிறோம், அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் வந்து நம்ம அதை போடுறோம். அதான் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு மக் எடுத்து அந்த ஷாம்புவை ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணணும். பிகாஸ் த ஷாம்பூ இஸ் வெரி வெரி கான்சென்ட்ரேட்டட். அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடான அவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம ஹேருக்கு நல்லது கிடையாது. ஸோ மறக்கவே மறக்காதீங்க, அதை டைல்யூட் பண்ணணும். நீங்கள் கையில் எடுத்தால் கூட கையில் கொஞ்சம் ஷாம்பூ போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் போடுங்க. அதே மாதிரி நல்ல ஸ்கேல்ப்பை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அந்த ஷாம்பூ வச்சுட்டு. அண்ட் ஹேரில் வந்துட்டு நம்ம வந்து பை சான்ஸ் நம்ம ஏதாவது ரோல் பண்ணியிருந்தோம் இல்லாட்டி ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், அப்போ மட்டும்தான் நம்ம ஹேரில் ரொம்ப அதை வந்து வாஷ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் ஸ்லைட்டாக இப்படி வந்து ஹேரில் ஒரு தடவை பண்ணினா போகும். மெயின்லி கான்சென்ட்ரேட்டட் இன் யுவர் ஸ்கேல்ப். ஏன்னா ஸ்கேல்பில் இருக்கிற டர்ட் எல்லாம் தான் ஷாம்பூலேருந்து வெளியில் வரணும், அதுதான் மெயின். அண்ட் செகண்ட் திங் வந்து
எண்ணெய் மட்டும் எண்ணெய் ரொம்ப போட்டு நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்றோம்னா மட்டும்தான் இந்த செகண்ட் ரின்ஸ் நம்ம பண்றோம் தெரியுமா. ரெண்டாவது தடவை வந்துட்டு நம்ம வந்து ரெண்டாவது தடவை ஷாம்பு எடுத்து நம்ம போடுறோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் நம்ம போடணும். நார்மலா நம்ம தலைக்கு வந்து ஹெட் பாத் எடுக்கும்போது ப்ளீஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டாவது தடவை ஷாம்பு எடுத்து போடாதீங்க, பிகாஸ் நம்மளோட ஹேர்ல மாய்ஸ்சரைசிங் செபம் இருக்கு. அந்த செபம் இஸ் குட் ஃபார் த ஹேர். ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரை ஆக்கிடாதீங்க. டோன்ட் மேக் தி ஸ்கேல்ப் ட்ரை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் அனதர் மிஸ்டேக் தட் வி ஆர் டூயிங். வி ஆர் வாஷிங் ஆர் ஹேர் வித் கான்சென்ட்ரேட்டட் ஷாம்பு. டோன்ட் ஃபர்கெட் டு டைல்யூட் தி ஷாம்பு பிஃபோர் யூஸிங் இட் இன் யுவர் ஹேர். நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷனர்ஸ் பற்றி பேசுகிறோம். நம்ம கண்டிஷ்னர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண்டிஷ்னர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஒரு ஹேரோட ஷாஃப்டையும் நம்ம வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணி அதை வந்து மாய்ஸ்சர் லாக்டாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம். த கண்டிஷ்னர்ஸ் ஷுட் நெவர் பி யூஸ்ட் ஆன் யுவர் ஸ்கேல்ப். ஸ்கேல்பில் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரூட்ஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் டு ஒன் இன்ச் கேப் விட்டுட்டு ஹேருக்கு மட்டும்தான் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோம். எவ்வளோ நாளைக்கு நம்ம கண்டிஷனர் எடுத்து நல்லா நம்ம ஸ்கேல்ப்லலாம் போட்டிருக்கோம்? நெவர் நெவர் டூ தேட். அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களோட ரூட்ஸ் வீக்கன் ஆகி உங்களோட முடி கொட்டும். ஸோ த நெக்ஸ்ட் மிஸ்டேக் தட் வி டூ இஸ் வி கண்டிஷன் த ஸ்கேல்ப் விச் இஸ் நாட் குட். ஸோ கண்டிஷன் ஒன்லி யுவர் ஹேர் அண்ட் நாட் த ஸ்கேல்ப். இன்னொரு மேஜர் மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னா சுடு தண்ணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப தப்பு. யுவர் ஹேர் கெனாட் டேக் ஹாட் வாட்டர், நெதர் கேன் யுவர் ஃபேஸ். அதை பற்றி அப்புறமா பேசுவோம். பட் உங்களுடைய ஹேருக்கு ப்ளீஸ் ஹாட் வாட்டர் போடாதீங்க. இல்லைங்க நான் ஊட்டியில் இருக்கேங்க, நான் வந்து கொடைக்கானலில் இருக்கேங்க, நான் எப்படிங்க வந்து ஹாட் வாட்டர் இல்லாமல் என்னுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியூக்குவமாக எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம பாடிக்கு ஒரு உடம்பு வலிச்சா நம்ம ஒரு ஹாட் வாட்டர் போட்டு குடிப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் தயவு செய்து உங்கள் ஹெட்டுக்கு போட்டுறாதீங்க. உங்கள் ஹேர் முடியெல்லாம் கொட்டிடும். ஸோ யுவர் வாட்டர் ஷுட் பி எதர் ரூம் டெம்பரேச்சர் ஆர் ரொம்ப ரொம்ப கோல்டான ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் லியூக்வாமாக வச்சுக்கோங்க. அண்ட் அதால் மட்டும்தான் உங்கள் முடியை நீங்கள் குளிக்கணும். இன்னொரு ஒரு மெயின் திங் உங்களுக்கு நான் சொல்லணும், ப்ளோ ட்ரை. ப்ளோ ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆல்வேஸ் ப்ளோ ட்ரை. அண்ட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் இருக்கும் கோல்ட் இருக்கும். எப்போவுமே யூஸ் த கோல்ட் டு ப்ளோ ட்ரை. அந்த ஹாட் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் தட் ஆல்சோ வீக்கன்ஸ் யோர் ஹேர் ஃபாலிக்கல். ஸோ தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் வி டூ. The last mistake what I told you was, please do not blow dry with your heater on in your blow dry. So, இதெல்லாம் ஆயிடுச்சுங்க. நம்ம எல்லாமே முடிச்சிட்டோமா, கவர் பண்ணிட்டோமானு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் which is very very important we should not do. இந்த கண்டிஷ்னர் இருக்கு இல்லையா, நம்ம ஷாம்பு எல்லாம் பண்ணி முடிப்போம், அப்புறமா ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி இப்படி ஒரு சுற்றி வச்சுட்டு அப்புறமா நம்ம குளிப்போம். குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறமா நம்ம கண்டிஷ்னரை வாஷ் ஆஃப் பண்ணுவோம். எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணியிருக்கோம்? பட் தட் இஸ் அ வெரி வெரி ராங் திங். பிகாஸ் இந்த கண்டிஷ்னர் என்ன ஆகும்னா நம்ம பாடி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி அது என்ன பண்ணும்னா அது நம்மளோட ஸ்கின்னில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும், விச் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்கின். ஸோ எப்போவுமே ஹேரை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிஷ்னரை முடிச்சுட்டு சீ டு இட் தட் யுவர் ஹேர் இஸ் ரேப்ட் எதிர இன் அ டவல் ஆர் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வாஷ் யுவர் பாடி, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பண்ணலைன்னா யூ வில் கெட் அக்னேஸ் இன் யுவர் பேக். சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா பேக்கில் பிம்பிள்ஸ் அண்ட் அக்னேஸ் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ். அண்ட் இது உங்கள் ஃபோர்ஹெட் அந்த இடத்துலையும் யூ கேன் ஹேவ் அக்னேஸ். ஸோ இதையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் மேஜர் மிஸ்டேக்ஸ் தட் வி டூ வென் யூ ஹேவிங் அ ஹேர் வாஷ். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் டு ஹாவ் அ வெரி ஹெல்தி ஹேர். ஸோ என் ஹேர் மாஸ்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஆயில்ஸ் கொடுத்துருக்கேன், நான் எவ்வளோ விஷயங்கள் ரைஸ் வாட்டர் தெரப்பி கொடுத்துருக்கேன், டேண்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணணும் தந்திருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது, இது டெய்லி ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக யூ வில் ஹாவ் லஸ்ட்ரஸ் ஹேர். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் கீப் ஃபாலோயிங் மீ ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே.